அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடையீர், 1893 ஆண்டு அமெரிக்காவின் சிக்காகோ மாநகரில் சர்வசமய மாநாடு நடைபெற்றது. கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்து 400 ஆண்டு ஆனதை நினைவூட்டும் விதத்தில் நடத்தப்பட்ட கண்காட்சியில்தான் இந்த சர்வசமய மாநாடும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. உலகத்தின் முக்கியமான மதங்களின் பிரதிநிதிகளை எல்லாம் அழைத்து வந்து அமர வைத்து அவர்கள் மத்தியில் தங்கள் மதம்தான் சிறந்தது என்று நிறுவுவதுதான் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களின் நோக்கமாக இருந்தது. உலகில் அன்று பிரபலமாக இருந்த 10 மதங்களின் பிரதிநிதிகள் இந்த நிகழ்வில் பங்கேற்றார்கள். சுமார் 4000 பேர் அமரக்கூடிய அரங்கில் இந்த நிகழ்வு நடத்தப்பட்டது. ஆனால் அவர்கள் திட்டம் பாரதத்திலிருந்து சென்ற வீரத்துறவியால் முறியடிக்கப்பட்டது. ஆம், பாரதத்தின் ஆன்மீக சிங்கம் வீரத்துறவி, இறைவன் சித்தத்தால் அமெரிக்கா சென்ற சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவு சூழ்நிலையை மாற்றியது. விவேகானந்தரின் ஆற்றல் மிகு பேச்சால் நிகழ்ச்சி ஏற்பாட்டுகளின் திட்டம் நிறைவேறாமல் போனது. அனைத்து மதத்தினர் மற்றும் தேசத்தினர் பார்வை சுவாமிஜியின் மீது, ஹிந்து மதத்தின் மீது, பாரதத்தின் மீது திரும்பியது அவரது முதல் சொற்பொழிவிலே. அந்த நிகழ்வில் பங்கேற்கும் போது சுவாமிஜி பிரபலமான நபர் அல்ல, பெரிய பேச்சாளராக அறியப்பட்டவரும் அல்ல. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் அவர் அமெரிக்க சகோதரிகளே சகோதரர்களே என்று பேச ஆரம்பித்த போது அரங்கில் அமர்ந்திருந்தவர்களின் கைதட்டல்கள் நிலைக்க சில மணி நேரம், சில மணித்துளிகள் ஆனது என்பார்கள். எல்லோரும் சொல்வார்கள், மேலை நாடுகளில் கணவான்களே கணவாட்டிகளே என்று அழைக்கின்ற நேரத்தில், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மான், சீமான்களே சீமாட்டிகளே என்று அழைக்கின்ற நேரத்தில் சுவாமி விவேகானந்தர் சகோதரிகளே சகோதரர்களே என்று அழைத்து பேசியதுதான் மக்களின் அந்த கைதட்டலுக்கு காரணம் என்று சொல்லுவார்கள். ஆனால் நான் அப்படி கருதவில்லை. சுவாமியின் தவ வலிமை, அவரது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்பட்ட உண்மையான வார்த்தைகள், ஹிந்து சமுதாயத்தின் பண்பாட்டு பெருமை, அவரது கடவுள் பக்தி, அனைத்தும் சேர்ந்து அவருடைய வார்த்தை வெளிப்பட்டது அவரது உள்ளத்திலிருந்து. அந்த வார்த்தை, அந்த குரல், அதன் வசீகரம் அவர்களை மெய்மறக்க வைத்தது என்றுதான் நான் சொல்லுவேன். அந்த நிகழ்ச்சியில் சுவாமிஜி பேசியதை, சுவாமிஜியின் சொற்பொழிவை நாமெல்லாம் கேட்டிருப்போம், படித்திருப்போம். எனக்கு ஒரு ஆசை, சுவாமிஜியின் சிக்காகோ சொற்பொழிவை தமிழில் நான் பேசி பதிவிட வேண்டும் என்பது. இந்த பதிவில் சுவாமிஜியின் பேச்சை கேட்போம், வாருங்கள். அமெரிக்க சகோதரிகளே சகோதரர்களே, இன்பமும் இதமும் கனிந்த உங்கள் வரவேற்புக்கு மறுமொழி கூற இப்போது உங்கள் முன் நிற்கின்றேன். என் இதயத்தில் மகிழ்ச்சி பொங்குகிறது, அதனை வெளியிட வார்த்தைகள் இல்லை. உலகத்தின் மிக பழமை வாய்ந்த துறவியர் பரம்பரையின் பெயரால் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். அனைத்து மதங்களின் அன்னையின் பெயரால் நன்றி கூறுகிறேன். பல்வேறு இனங்களையும் பிரிவுகளையும் சார்ந்த கோடிக்கணக்கான ஹிந்து பெருமக்களின் பெயரால் நன்றி கூறுகிறேன். இந்த மேடையில் அமர்ந்துள்ள பேச்சாளர்களுள் சிலர் கீர்த்திசை நாடுகளிலிருந்து வந்துள்ள பிரதிநிதிகளை பற்றி குறிப்பிடும் போது, வேற்று சமய நெறிகளை வெறுக்காத பண்பினை பல நாடுகளுக்கு எடுத்துச் சென்ற பெருமை தொலைவில் உள்ள நாடுகளிலிருந்து வந்துள்ள இவர்களைத்தான் சாரும் என்று உங்களுக்கு கூறினார்கள். அவர்களுக்கும் எனது நன்றி. பிற சமய கொள்கைகளை வெறுக்காமல் மதித்தல், அவற்றை எதிர்ப்பின்றி ஏற்றுக்கொள்ளுதல் ஆகிய இரு பண்புகளை உலகத்திற்கு புகட்டிய மதத்தைச் சேர்ந்தவன் நான் என்பதில் பெருமை அடைகிறேன். எதையும் வெறுக்காமல் மதிக்க வேண்டும் என்னும் கொள்கையை நாங்கள் நம்புவதோடு எல்லா மதங்களும் உண்மை என்று ஒப்புக்கொள்ளவும் செய்கிறோம். உலகிலுள்ள அனைத்து நாடுகளாலும் அனைத்து மதங்களாலும் கொடுமைப்படுத்தப்பட்டவர்களுக்கும், நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டவர்களுக்கும் புகலிடம் அளித்த நாட்டைச் சேர்ந்தவன் நான் என்பதில் பெருமைப்படுகிறேன். ரோமானியரின் கொடுமையால் தங்கள் திருக்கோயில் சிதைந்து சீரழிந்த அதே வருடம் தென்னிந்தியாவிற்கு வந்து எங்களிடம் தஞ்சமடைந்த அந்த கலப்பற்ற இஸ்ரேல் மரபணுகளுள் எஞ்சி நின்றவர்களை மனமாற தழுவிக்கொண்டவர்கள் நாங்கள் என்று கூறிக்கொள்ளுவதில் பெருமைப்படுகிறேன்.
பெருமை மிக்க சொராஷ்டிரிய மதத்தினரால் எஞ்சியிருந்தோருக்கு அடைக்கலம் அளித்து இன்னும் பேணி காத்து வருகின்ற சமயத்தைச் சேர்ந்தவன் நான் என்பதில் பெருமை கொள்கிறேன். என்னருமை சகோதரர்களே, பிள்ளை பருவத்திலிருந்தே நான் பாடி பயின்று வருவதும் கோடிக்கணக்கான மக்களில் நாள்தோறும் இன்றும் தொடர்ந்து ஓதப்பட்டு வருவதுமான பாடலின் ஒரு சில வரிகளை இங்கு நான் உங்கள் முன் குறிப்பிடுகிறேன். எங்கெங்கோ தோன்றுகின்ற ஓடையெல்லாம் இறுதியிலே கடலில் சென்று சங்கமாமாம் பான்மையினை போன்றுலகோர் பின்பற்றும் தன்மையாலே துங்கமிகு நெறிபலவாய் நேராயும் வளைவாயும் தோன்றினாலும் அங்கு அவைதாம் எம்பெருமா ஈற்றில் உனை அடைகின்ற ஆரே என்றோ. இதுவரை நடந்துள்ள மாநாடுகளில் மிகச் சிறந்ததாக கருதக்கூடிய இந்த பேரவை கீதையில் உபதேசிக்கப்பட்டுள்ள பின்வரும் அற்புதமான ஒரு உண்மையை உலகத்துக்கு பிரகடனம் செய்துள்ளது என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். யார் எந்த வழியாக என்னிடம் வர முயன்றாலும் நான் அவர்களை அடைகிறேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழிகளில் என்னை அடைய முயல்கிறார்கள். அவையெல்லாம் இறுதியில் என்னையே அடைகின்றன. பிரிவினைவாதம், அளவுக்கு மீறிய மதப்பற்று, இவற்றால் உண்டான மதவெறி, இவை இந்த அழகிய உலகை நெடுநாளாக இறுக பற்றியுள்ளன. அவை இந்த பூமியை நிரப்பியுள்ளன. உலகை இரத்த வெள்ளத்தில் மீண்டும் மீண்டும் மூழ்கடித்து நாகரீகத்தை அழித்து எத்தனையோ நாடுகளை நிலைகுலையச் செய்துவிட்டன. அந்த கொடிய அரக்கத்தனமான செயல்கள் இல்லாதிருந்தால் மனித சமுதாயம் இன்றிருப்பதை விட பல மடங்கு உயர்நிலை எய்திருக்கும். அவற்றிற்கு அழிவு காலம் வந்துவிட்டது. இன்று காலையில் இந்த பேரவையின் ஆரம்பத்தை குறிப்பிட முழங்கிய மணி மதவெறிகளுக்கும் வாளாலும் பேனாவாலும் நடைபெறுகின்ற கொடுமைகளுக்கும் ஒரே குறிக்கோளை அடைய பல்வேறு வழிகளில் சென்று கொண்டிருக்கும் மக்களிடையே நிலவும் இரக்கமற்ற உணர்ச்சிகளுக்கும் சாவு மணியாகும் என்று நான் திடமாக நம்புகிறேன். இவ்வாறு அவர் பேசினார். 17 நாட்கள் நடந்த விழாவில் சுவாமிஜி 6 முறை பேசினார். அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்களில் அதிகமாக ஒரே நிகழ்வில் 6 முறை பேசியது சுவாமி விவேகானந்தர் மட்டுமே. மேலும் அங்கு தந்த விஞ்ஞானம் சம்பந்தமான ஒரு கூட்டரங்கில் 8 முறை சுவாமிஜி பேசினார். மேலும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டர்களின் மகளிரணியினரின் வேண்டுகோளை ஏற்பு மகளிர் பிரிவினரின் வேண்டுகோளை ஏற்று கீழே நாடுகளில் பெண்களின் நிலை என்ற தலைப்பில் சுவாமிஜி ஒரு சொற்பொழிவும் நிகழ்த்தினார். பாரதம் குறித்து, ஹிந்து மதம் குறித்து மேலை நாடுகளில் பரவி வந்த கருத்துக்களை, தவறான கருத்துக்களை தகர்த்தெறிந்தார் சுவாமிஜி. இதன் பின்னர் சுவாமிஜி அமெரிக்க மக்களின் மனங்களில் இடம் பிடித்தார். அமெரிக்காவின் மூளை முடுக்குகளிலெல்லாம் சுவாமி விவேகானந்தரின் படங்கள் இடம்பெறத் தொடங்கின. அவர் செல்லும் இடங்களில் கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசாரை அழைக்கும் நிலை வரை ஏற்பட்டது என்கிறார்கள். சுவாமிஜி ஒருமுறை பேசும்போது கிழிந்த சட்டையை கழட்டி எறிவது போல நான் இந்த உடலினும் சட்டையை கழட்டி எறிய நேரலாம், ஆனாலும் நான் தொடர்ந்து கடைசி வரை பணி செய்து கொண்டே இருப்பேன். நான் தெய்வீகமானவன் என்ற என்று ஒவ்வொரு உயிரும் உணர்ந்து உய்யும் வரை என் பணி ஓயாது என்று கூறினார். அவரது பணிக்கான கருவிகளாக நாமும் மாறுவோம். சுவாமிஜியின் கருத்துக்களை எல்லா இடமும் கொண்டு சேர்ப்போம். தொடர்வோம் உங்கள்